அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு புதிய மாடல் வீடியோ கேமரா பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். சோனி AX2000E, அதாவது இந்த கேமரா, இதை பற்றி அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க, இந்த கேமராவில் தான் வீடியோ எடுக்கிறேன். அப்போ இது வந்து ஃபுல் ஹார்டே கேமரா. இது வந்து கசட் ஒன்றும் போடுற இல்லை, அதாவது இதில் வந்து நாங்கள் எங்களோட ஸ்டிக்கை பாவிச்சு, அதாவது மெமோரி ஸ்டிக், எஸ்டி ஸ்டிக்னு சொல்ல போகிற அந்த ஸ்டிக்கை பாவிச்சு நாங்கள் வந்து இதில் வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த கேமராவை பார்க்கல, இந்த கேமராவில் வந்து ஒரு என்னென்ன புது விஷயங்கள் இருக்குது, அதாவது என்னென்ன மாதிரி இந்த கேமராவை நாங்கள் புதுசாக வந்து செய்யலாம். அப்போ இதில் வந்து முதலாவது நீங்கள் பார்க்கலாம், இந்த கேமராவில் வந்து மேலே ஒரு சின்ன ஒரு மோனிட்டர் மாதிரி டிஸ்பிளே உண்டு. இது வந்து நாங்கள் விரும்பின பக்கம் திருப்பிக் கொள்ளலாம், அதாவது முன்னுக்கு பார்த்தபடியே எங்களை பார்த்தபடியே நாங்களே வீடியோ எடுக்கலாம் எங்களை. அடுத்து வந்து இதில் வந்து இந்த கேமராவில் வந்து ஸ்லோ மோஷனில் எடுக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த கேமராவில். அதுவும் ஒரு நல்ல ஒரு என்னோட சொல்ற நல்ல குவாலிட்டியான ஒரு இதில் ஸ்லோ மோஷனில் நாங்கள் வந்து எடிட்டிங், ஸ்லோ மோஷன் எடிட்டிங் பண்ணாமல் இந்த கேமரா மூலமாக நாங்கள் இந்த ஸ்லோ மோஷன் சிஸ்டம் செய்யலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வெற்றி போடுற இடம் இருக்குது. இந்த வெற்றி போடுற இடத்துல நீங்கள் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு எஸ்டி கார்டு போடலாம், ரெண்டு எஸ்டி கார்டும் இதில் நீங்கள் போடலாம். இதுக்குள்ள ஒரு ஹார்டே அவுட்புட், அடுத்தது கம்ப்யூட்டர் கனெக்ஷன் கொடுக்குற வேலை, இதில் நீங்கள் வந்து கொண்ட வீடியோ அவுட்புட், இதில் வந்து கரண்ட் கொடுக்குறது, கரண்ட் வயர்கள் இதில் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து இந்த கேமராவில் வந்து சரியான கூடுதலான கூர்மையான பவர் உள்ள கேமரா. இது வந்து கூடுதலான வீடியோ கார்டு இப்போ பாய்ச்சி கொண்டிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் கலர்களை செட் பண்ண முடியும். இதில் மெனுவுக்கில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகக்கூடிய செட்டிங்கள் இருக்குது, அதாவது இந்த இதிலே நீங்கள் பார்க்க தெரியும், இதிலேயே நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். மெனுவலுக்கு போய் வீடியோ எடுக்கல வந்து ஒரு இடத்தை இருட்டாக்கி ஒரு இடத்தை மங்களாக்கி கொண்டு மற்ற இடத்தை நாங்கள் சூமாக்க முடியும். அதாவது இந்த அந்த காலத்தில் இந்த கேமராக்கள் அது இல்லை, அது வந்து செய்யவே இல்லாது. இப்போ இந்த மாடல் கேமராக்கள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெனுன்ற ஒரு பட்டன் இருக்குது, அந்த மெனுன்ற பட்டனை அமர்த்தி போட்டு எங்களுக்கு விரும்பின மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நீங்கள் இந்த மூன்று கட்டை மூலமாக இதில் இருக்கிற 4, 5, 6 அந்த இது அந்த பட்டன் மூலமாக நாங்கள் கேமரா வந்து ஷூ பண்ணலாம், முன்னு கிடக்கலாம், பின்னு கிடக்கலாம். முக்கியமாக வந்து நாங்கள் கலர் செட்டிங்களை வழியாக பார்த்துக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி அந்த கேமராவில் ஒரு குணம் என்ன, அந்த குணம் என்ன, அந்த கேமராவில் வந்து உங்களை பார்க்கல ஒரு சோப்பு தன்மை அடிக்கும் எல்லா முகங்களும். அப்போ அதை வந்து நாங்கள் வழியாக செட் பண்ணாட்டி ஒரு வீடியோ எடுக்கல அந்த மொபைலில் எங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு தன்மை, ஒரு சோப்பு கூடின தன்மையாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் வடிவான ஒரு கலர் செட்டிங் கட்டாயம் தேவை. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு.